இது வருண்ஜோதி நைட்டி. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 165 ரூபா. துணி சூப்பராக இருக்கும், டபுள் எக்ஸலு. டிசைன் பார்த்தீங்களா எந்த அளவுக்கு நம்ம டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம். மாஸ்கோட வந்து மதர் நைட்டி எல்லாமே நம்மள்கிட்ட இருக்குது. நைட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ரேட் கம்மியிலேருந்து 75 ரூபாலேருந்து நம்மகிட்ட நைட்டி இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குற கலெக்ஷன்ஸ் வந்து 120 + 115 ரெண்டு ஐட்டம், அதாவது எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் வந்தேஜ் நைட்டி 165 ரூபா. நம்மள்கிட்ட இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து நைட்டி வந்து எங்கள்கிட்ட ஹோல்சேலாக மொத்தமாக எடுத்துக்கலாம். இல்லை நான் வந்து பெரிய லெவலில் பண்ணிகிட்ருக்கேன், கடை வச்சு நானும் வியாபாரம் பார்க்குறேன், நானும் ஹோல்சேல் கொடுக்குறேன் அப்படின்னா உங்களுக்கு நைட்டி பேலும் நீங்கள் எடுத்துக்கலாம், அதை தச்சும் நாங்கள் கொடுத்துருவோம். ஓகேவா? இப்போ நீங்கள் ஒரு பேல் நைட்டி நீங்கள் எடுத்துக்கிட்டு அந்த துணிக்கு உண்டான காசை கொடுத்துடலாம். இது போக அதுக்கு என்ன தைய கூலி, இப்போ 300 பீஸ் வரும் ஒரு பேலுக்கு, 300 பீஸுக்கு உண்டான தைய கூலியை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா நாங்களே தச்சு பேலாகவே உங்களுக்கு கொடுத்துருவோம். நீங்கள் சரியா வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வருண்ஜோதி டெக்ஸ் அப்படின்ற கடையிலேருந்து பேசுகிறேன். இல்லை இல்லை, வருண்ஜோதி டெக்ஸ் நைட்டி தைக்கிற யூனிட்லேருந்து பேசுகிறோம். அதாவது நம்ம சொந்தமாக நைட்டி தயார் பண்ணுறோம் இல்லையா, வருண்ஜோதி டெக்ஸ் அப்படின்ற நைட்டி, அந்த யூனிட்லேருந்து தான் பேசுகிறேன். நம்மள்கிட்ட 4 யூனிட் இருக்குது இதே மாதிரி. ஆனால் ஃபஸ்ட்டு யூனிட்டில் இப்போ நம்ம நிற்கிறோம். இப்போ எல்லாருமே நைட்டி எப்படி தச்சிக்கிட்டு இருக்காங்கன்ற நீங்கள் பார்க்குறீங்க. இந்த மாதிரி நிறைய நைட்டி கலெக்ஷன்ஸ்லாம் நமக்கு பண்டல் பண்டலாக வந்துகிட்டே இருக்கும். வர்றதை எல்லாமே நம்ம வந்து அதை எப்படியெல்லாம் ஸ்டிச் பண்ணி கொடுக்குறோன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ முதல்ல வந்து நம்ம வந்து நைட்டி எப்படியெல்லாம் நமக்கு வருது, அதை எப்படியெல்லாம் அந்த துணியை நம்ம நைட்டி ஆக்குறோம் அப்படின்றத ஸ்டெப் அண்ட் ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் நமக்கு பண்டலாக வரும். அதாவது பல்லோதராவில் இருந்து நைட்டி உற்பத்தி பண்ணுற இடத்துல இருந்து நேரடியாக அந்த மாதிரி பண்டலாக வந்துடும். இந்த பண்டலை எல்லாமே இப்படி பிரித்து நாங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுருவோம். இது ஃபஸ்ட்டு. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு தரமான குவாலிட்டியான நைட்டி. இந்த நைட்டியை நம்ம எப்படி மடிக்கிறோம், எப்படி கட் பண்ணுறோம் எல்லாத்தையும் விரிவாக காமிக்கிறேன். வாங்க. இப்போ நம்ம பண்டல்லேருந்து பிரித்து வச்ச நைட்டி துணியெல்லாம் இந்த வச்சுருக்குறோம், நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போ இந்த அக்கா அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த நைட்டி துணியெல்லாம் 3 மீட்டர் பிட்டாக வந்து தனித்தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு நைட்டிக்கு 3 மீட்டர் வரும் இல்லையா, அதுக்கு 3 மீட்டருக்கு உண்டான துணியெல்லாம் தனித்தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னால் நம்ம கடை எங்கே இருக்குன்னே உங்களுக்கு சொல்லலை, அதை சொல்லிடுறேன். மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரியும், இருந்தாலும் புதுசாக வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சுக்குங்க. நம்ம கடை எங்கே இருக்குன்னா, மதுரையில் கீழவாசல் பக்கத்தில் ஆனந்தா மெட்டல்னு ஒரு மிகப்பெரிய பாத்திர கடை இருக்குது, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் நம்ம கடை வருண்ஜோதி டெக்ஸ். ஓகேவா? இப்போ நம்ம ஒவ்வொரு செக்ஷனாக பார்க்கலாம். அந்த வீடியோவில் இது ஒவ்வொரு நைட்டிக்கு உண்டான அளவை அவங்க கட் பண்ணி வச்ச துணியை அப்படியே எடுத்து வச்சு மறைச்சிக்கிட்டு இருக்காங்க. இது 3 மீட்டர் டபுள் எக்ஸலுக்கு உண்டான 3 மீட்டர் துணி தான் இப்போ அவங்க எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா, இப்போ கட்டிங் செக்ஷன் வந்திருக்கோம். நம்ம அக்கா அவங்க எப்படி அதை வந்து மார்க் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். கட் பண்ணுறதுக்கு அதை எப்படியெல்லாம் மார்க் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கலாம். இது எல்லாமே நெக் டிசைன்ஸு, கைக்கு. இது போக நீங்கள் நமக்கு பாக்கெட் வருது இல்லையா, அந்த பாக்கெட்லாம் வைக்கிறதுக்கு உண்டான துணி, இது எல்லாமே எப்படி பிட்டு பிட்டாக எடுக்கிறாங்கன்றதையும் நான் உங்களுக்கு விரிவாகவே காமிச்சிடுறேன். இப்போ மார்க் பண்ணியாச்சு, கட் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா? ஓகே. இப்போ கட் பண்ணுறாங்க இல்லையா, இதெல்லாம் வந்து மாடல். ஓகேங்களா? இதெல்லாம் மாடல், நெக் டிசைன்ஸுக்கு உண்டான மாடல். இந்த மாதிரி மாடல் என்ன மாடல் வேணுமோ அது மாதிரி கட் பண்ணி வச்சுருவாங்க. இதில் இது பக்கத்தில் இருக்கு இல்லைங்களா, இதில் தான் நம்ம பாக்கெட்டுக்கு எடுக்கிறோம். இந்த மாதிரி நெக் டிசைன்ஸுக்கு இப்போ மாடல் கட் பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ பாக்கெட்டுக்கு எப்படி அது துணி எடுக்கிறாங்கன்றத நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு ஸ்டெப் எடுத்து நம்ம வந்து மாடலுக்கு வச்சாச்சு. இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாக்கெட்டுக்கு, அதாவது ஒரு 3 மீட்டர் பிட்டில் வந்து நம்ம எந்த அளவுக்கு அதை எல்லாமே நம்ம நைட்டியாக உருவாக்கணுமோ அந்த மாதிரி உருவாக்குறோம். சைஸ் அப்போ தான் உங்களுக்கு நல்ல சைஸ் கிடைக்கும். இப்போ இவங்க கட் பண்ணியிருக்காங்க, அதை அந்த நெக் டிசைன்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். கட் பண்ணி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அது எப்படி இருக்கு பாருங்கள். நெக் டிசைன்ஸ் இதுதான், அந்த நெக் டிசைன்ஸ் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இது எல்லாமே முழுக்க முழுக்க நம்ம அக்கா அவங்க தொழிலாளர்கள், குறிப்பாக வந்து பெண்களுக்கு உண்டான தொழில் தான் இது. இப்போ வந்து நம்ம நெக் டிசைன்ஸ் பார்த்தோம். இப்போ கைப்பகுதிக்கு இதுதான் நமக்கு, அந்த கைப்பகுதிக்கு இந்த மாதிரி துணி எடுத்து வச்சுருக்குறோம். இது வந்து அந்த பாக்கெட்டுக்கு நம்ம துணி எடுத்துருக்குறோம். இது எல்லாமே இப்போ கட்டிங் செஷன்லேருந்து ஸ்டிச் பண்ணுற இடத்துக்கு போகுது. இது அப்படியே ஸ்டிச்சிங்க்கு போயிருக்கு. இப்போ நம்ம வந்து அந்த துணியை வந்து
ஸ்டிச்சிங் செக்ஷனுக்கு அனுப்புகிறோம். அதுக்கு உண்டான லேபிள் நம்ம வருண் ஜோதியோட லேபிள் நம்ம ஹோனா தயார் பண்ணுறோம் இல்லையா, இப்படி வச்சு அனுப்பி விட்ருவாங்க. அவங்க ஒவ்வொரு லேபிளாக வச்சு தச்சு கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம வந்து ஏற்கனவே அக்கா அவங்க கட் பண்ணி கொடுத்தாங்க இல்லையா, அதையெல்லாம் இந்த பகுதியில் வந்து தைக்கிற பகுதி, அதாவது கட் பண்ண துணியெல்லாம் எப்படியெல்லாம் ஸ்டிச் பண்ணுறாங்க அப்படின்றத இந்த இந்த யூனிட்டில் இந்த செக்ஷனில் நீங்கள் பார்க்கலாம். ஓகேங்களா, இந்த தச்சிக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, இது எல்லாமே அந்த நெக் டிசைன்ஸு இது எல்லாமே ஒன்றா பொருத்தி அவங்க நைட்டியாக தச்சு உருவாக்கிடுவாங்க. இது முழுக்க முழுக்க பெண்களுக்கு உண்டான தொழில் தான், நைட்டியே உற்பத்தி ஆகுது. அந்த மாதிரி இது இப்போ அக்காவங்களாம் பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து அந்த குழந்தைகள்லாம் கூட்டிகிட்டு வந்து உட்காந்து அதை தச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. எவ்வளோ தூரம் சிரமப்பட்டு ஒர்க் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். கம்மியான ரேட்டில் கொடுக்கணுன்ற ஒரு காரணத்துக்காக எல்லோரும் அர்ப்பணிப்போடு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, இப்போ கட் பண்ண துணி இங்கே வந்துருச்சு. இது நெக்குக்கான டிசைன்ஸ் வந்து இதை எப்படி தச்சு கொண்டு வராங்கன்னு பாருங்கள். இப்போ இந்த ப்ளூ கலர் துணி இருக்கு இல்லையா, இதைத்தான் வச்சு அந்த பைப்பிங் டிசைன்ஸுக்கு கொடுத்து தைக்க போகிறாங்க. தைக்கும்போது நம்மளே பார்க்கலாம். நீங்கள் தை இதான் பைப்பிங்க்கு அவங்க டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகேவா, எவ்வளோ அழகாக வச்சு தைச்சிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். பொதுவாகவே இது வந்து ரொம்ப பொறுமையாக தைக்கக்கூடிய செக்ஷன், இது கொஞ்சம் மாறினாலும் உங்களுக்கு தையல் கிராஸாக வந்துடும். அதனால் ரொம்ப பொறுமையாக தைக்கக்கூடிய செக்ஷன் இது இந்த பைப்பிங்கு, அப்போ தான் நீட்டாக அழகாக இருக்கும். புரிஞ்சல, இது பார்த்தீங்கன்னா இப்போ அந்த கட் பண்ண துணியை பைப்பிங் வச்சு நெக் டிசைன்ஸுக்காக தயார் பண்ணிட்டாங்க. ஓகேவா, இது வந்து இந்த உடல் பகுதிக்கு உண்டான துணி. இப்போ அந்த நெக் டிசைன்ஸு எப்படி வைக்கிறாங்க பாருங்கள், நெக்கு இந்த மாதிரி வச்சு அந்த அளவு கரெக்டாக வச்சு தச்சுருவாங்க. இப்போ உங்களுக்கு அந்த நெக் டிசைன்ஸு வந்து நம்ம ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது கரெக்டாக மைனூட்டாக தைக்கணும். இது எல்லா வேலையுமே கொஞ்சம் நுணுக்கமான வேலைகள் தான். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால இவங்க வந்து நிறையவே தச்சு, அதாவது தச்சு நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நைட்டியோட துணி இருக்குது பார்த்தீங்கன்னா உடல் பகுதி, அதோட அந்த நெக் டிசைன்ஸை இணைத்து தச்சுருக்காங்க. அது எந்த மாதிரி இருக்குதுன்னு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இன்னும் அடுத்தடுத்த வேலைகள் இருக்குது, மெயின் வேலை முடிஞ்சுக்கிட்டு இருக்குது. இப்போ நம்ம வருண்ஜோதி நைட்டி வச்சு தச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த இருங்க நம்ம லேபிள் வருண்ஜோதி தைங்க, இந்த இருக்குது பார்த்தீங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சைடு இவங்க தச்சுக்கிட்டு இருக்காங்க, ரெண்டு சைடு இந்த மாதிரி தச்சுருவாங்க. அப்புறம் அதாவது நைட்டி வந்து ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு பாட்டாக இதை வேலை செஞ்சு அதுக்கப்புறம் மொத்தமாக உருவாக்குறது தான் இந்த நைட்டி. ஒரு சாதாரண துணியை கொண்டு வந்து நம்ம மனிதர் யூஸ் பண்ணுறதுக்கு நைட்டியாக எப்படியெல்லாம் உருவாக்குறாங்க அப்படின்றத பாருங்கள். இந்த மாதிரி தான் நமக்கு நைட்டி உருவாகுது. ஓகேவா, பார்த்தீங்களா இப்போ நைட்டியாக உருவாகிருச்சு. இன்னும் வேலைகள் இருக்குது. நம்ம துணி அப்படியே விட முடியாது இல்லையா, ஃபுல்லாக அவங்களுக்கு சுற்றி உங்களுக்கு தச்சுருவாங்க. கால் பகுதியில் எது இழுக்காத அளவுக்கு நம்ம துவைச்சோம்னா கொஞ்சம் நூல் வராத அளவுக்கு பார்த்தீங்கன்னா வருண்ஜோதி நைட்டி ரெடி. ஓகேங்களா, ஒரு நைட்டி தச்சு உருவாக்கி கொண்டு வர்றதுக்கு எத்தனை அக்கா அவங்க இதை வந்து ஒர்க் பண்ணி காமிச்சிக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. இப்போ நம்ம மடிக்கிற செக்ஷன் வந்தாச்சு, அக்கா அவங்க எப்படி மடிச்சிக்கிட்டு இருக்காங்கன்னு பாருங்க. கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் டக்கு டக்கு டக்குன்னு மடிச்சிக்கிட்டே இருப்பாங்க பாருங்க. ரெண்டு அக்கா மடிக்கிறாங்களா, ரெண்டு பேருமே போட்டி போட்டு மடிச்சிருக்காங்க. அப்போ தான் நமக்கு நைட்டி ரெடியாகி வரும். ஓகேங்களா, இவ்வளோ பேர் தச்சது பெருசு இல்லை, கடைசியாக ஃபினிஷிங் இந்த மாதிரி மடித்து நம்ம கைக்கு வரணும் இல்லையா, அந்த வேலை தான் அக்கா அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க பாரு, செம சூப்பராக்கா. முழுக்க முழுக்க பெண்களுக்கு உண்டான தொழில், பெண்களுக்காக பெண்களுக்கு உண்டான தொழில் என்ன. ஆ, இந்த அக்கா முடிச்சிட்டாங்க பார்த்தீங்களா, சூப்பராக இப்படியே மடித்து மடித்து போட்டுகிட்டே இருப்பாங்க. இது போல் வந்து நம்ம வருண்ஜோதி நைட்டி எப்படியெல்லாம் உருவாகிட்டு இருக்கு பாருங்கள். ஓகேங்களா, செமையா
இப்படி எல்லாமே உங்களுக்கு அடிக்கி அடிக்கி வச்சுருவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே மடித்தாச்சு, அதை பூரா அப்படியே பேக்கிங் பண்ணியாச்சு, கவர் பண்ணி இப்போ கட்டு போட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ அஞ்சு நைட்டி எடுத்து ஒன்றா சேர்க்குறாங்க, அதை வைக்கிறாங்க, அப்படியே கட்டு போடுறாங்க. இப்படி உங்களுக்கு கட்டுக்கட்டாக வந்துடும். நீங்கள் அதுக்கப்புறம் 100 பீஸு 200 பீஸு கேட்குறவங்களுக்கு நம்ம பண்டல் போட்டுருவோம். இப்போ வந்து நம்ம கலெக்ஷன்ஸை பார்க்கலாமா? இப்போ நம்ம நைட்டியை வந்து அதோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். நைட்டியோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு கட்டுக்கு வந்து இந்த மாதிரி 5 பீஸ் வந்துடும். நல்லா இருக்கு பார்த்தீங்களா? இப்போ நீங்கள் பார்க்குற வந்து எலாஸ்டிக் மாடல் நைட்டி, சரியா? இல்லை ஒரு பீஸ் நான் காமிக்கிறேன், அதை நீங்கள் பாருங்கள். இது எக்ஸ்எல் சைஸு, சைஸ் வந்து இது எக்ஸ்எல் சைஸு, இதிலே டபுள் எக்ஸ்எல் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்எல் வந்து 115 ரூபா வியாபாரிகளுக்கு மட்டும், டபுள் எக்ஸ்எல் வந்து 120 ரூபாய்க்கு கொடுக்குறோம். ஓகேவா? இதான் நைட்டி மாடலு, சூப்பர் கலர், சூப்பர் டிசைன்ஸ் நிறைய இருக்குது. இந்த இருக்குது பார்த்தீங்களா, அட்டை பேக்கிங்கில் வந்துடும், கவர் பேக்கிங் இல்லாமலேயும் இருக்குது. இந்த மாதிரி அட்டை பேக்கிங் வந்துடும், சூப்பராக இருக்கும். கிளாத் வந்து காட்டன் கிளாத், சூப்பராக இருக்கும். டாமண்ட் மாடலு, ரொம்ப டிசைன்ஸ் எல்லாமே டிஃப்ரென்ஸாக நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ நீங்கள் பார்க்குற நைட்டி வந்து 115 120 இந்த மாதிரி எக்ஸ்எல்லு, இதுவும் மாடல் நைட்டி தான், 115 120. ஓகே, இது ஆலோர் மாடலு, இதில் நிறைய குவாலிட்டி இருக்குது, அதை நல்லா பார்த்துக்குங்க. ப்ரஷிங் நைட்டி இருக்குது, உங்களுக்கு அகமதாபாத் நைட்டி இருக்குது, இதெல்லாம் நிறைய குவாலிட்டி இருக்குது. இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் இப்போ நம்ம தச்ச நைட்டியோட மாடல் டிசைன்ஸு எல்லாமே. இதில் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் எல்லாமே இருக்குது. நைட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ரேட் கம்மியிலேருந்து 75 ரூபாயிலேருந்து நம்மகிட்ட நைட்டி இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குற கலெக்ஷன்ஸ் வந்து 120 + 115 ரெண்டு ஐட்டம், அதாவது எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல். எக்ஸ்எல் வந்து இந்த இருக்குது பாருங்க, ஓகே, செம்மையாக இருக்கும். நிறைய டிசைன்ஸ் இருக்குது, இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் வந்துடும். கட்டு கட்டாக இருக்குது, ஏகப்பட்ட கட்டு மாடல்லாம் இருக்குது. ஓகே, இது பூரா டைட்டானிக் மாடல், 115 120 வியாபாரிகளுக்கு உண்டான ரேட்டு. இது மொத்த வியாபாரிகளுக்கு உண்டான ரேட்டு பார்த்தீங்களா. இது வந்து உங்களுக்கு வந்து மிக்சன் மேட்சில் வந்துடுது, நெக்குக்கும் கைக்கும் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிசைன்ஸ் மாறும், சூப்பராக இருக்கும். கம்பல்சரி உங்களுக்கு பாக்கெட் வந்துடும், இந்த மாதிரி கம்பல்சரி பாக்கெட் வந்துடும். இதாக இருக்குது பார்த்தீங்களா, 3 மீட்டர் ஃபிட்டு சுடிதார் கட்டிங்கு. ஓகே, செமையாக இருக்கும், துணி நல்லாயிருக்கும், ஃபியூர் காட்டன், உங்களுக்கு பாலிஷ் மிஸ்ஸிங்காக எதுவுமே கிடையாது, ஃபியூர் காட்டன். இந்த மாதிரி மாடல் நைட்டி நிறையா இருக்குது. ஓகேங்களா, இப்போ பார்க்குறது பந்தேஜ் நைட்டி, அதாவது விசால்ன்ற பிராண்டு. விசால் அப்படின்றது நம்ம தான் தயாரிக்கிறோம். பந்தேஜ் நைட்டி 165 ரூபா டபுள் எக்ஸ்எல். ஓகேவா, இதில் எக்ஸ்எல் நம்மள்கிட்ட வராது, டபுள் எக்ஸ்எல் மட்டும்தான் நம்மள்கிட்ட வரும். எக்ஸ்எல் தேவை அப்படின்னா உங்களுக்கு தச்சு கொடுக்க தயாராக இருக்கும். இருக்கு பாருங்க, கலர் டிசைன்ஸ்லாம் பாருங்க. நம்மள்கிட்ட இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து நைட்டி வந்து எங்கள்கிட்ட ஹோல்சேலாக மொத்தமாக எடுத்துக்கலாம், இல்லை நான் வந்து பெரிய லெவலில் பண்ணிகிட்ருக்கேன் கடை வச்சு, நானும் வியாபாரம் பார்க்குறேன், நானும் ஹோல்சேல் கொடுக்குறேன் அப்படின்னா உங்களுக்கு நைட்டி பேலு நீங்கள் எடுத்துக்கலாம், அதை தச்சும் நாங்கள் கொடுத்துருவோம். ஓகேவா, இப்போ நீங்கள் ஒரு பேல் நைட்டி நீங்கள் எடுத்துக்கிட்டு அந்த துணிக்கு உண்டான காசை கொடுத்துடலாம். இது போக அதுக்கு என்ன தைய கூலி, இப்போ 300 பீஸ் வரும் ஒரு பேலுக்கு, 300 பீஸுக்கு உண்டான தைய கூலியை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா நாங்களே தச்சு பேலாகவே உங்களுக்கு கொடுத்துருவோம், நோ ப்ராப்ளம். நீங்கள் தச்ச நைட்டி வேணுன்னா ரெடிமேடாக வாங்கிக்கலாம், எனக்கு தச்சு கொடுங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காசு குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பேலா எடுத்துகிட்டு அதை தச்சு கொடுங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு காசு குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. டபுள் ஆப்ஷன் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகேவா, பேல் வேணும்னா நீங்கள் நைட்டி துணியை வந்து எங்கள்கிட்ட சாம்பிள் பார்த்துக்கலாம், பார்த்துக்கிட்டு
இது வந்து எனக்கு ரெண்டு பேல் தச்சு கொடுங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு நாள் டைம் கேட்போம், அந்த டயத்தில் உங்களுக்கு தச்சு கொடுத்துரும். ஓகேவா? தையக்கூலி என்னன்றது நான் சொல்லிடுறேன், நீங்கள் நேரடியாக வாங்க, உங்களுக்கு எல்லாமே ஏ டு இஜெட்டு, இதோட தையக்கூலி என்ன ரேட்டு அப்படின்ற மாதிரிலாம் நான் சொல்லிடுவேன். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. வருண்ஜோதி நைட்டி எவ்வளோ தூரம் பிரம்மாண்டமாக இருக்கு பாருங்கள். ஷோல்ட்ரு கால் என் கால் பகுதிக்கு அப்படியே உங்களுக்கு நைட்டி வந்து ஃபுல்லாக கவர் ஆகுது. ஓகேங்களா? போட்டு கூட காமிச்சிருவேன், இங்கே இருப்பார், சூப்பராக இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குற நைட்டி வந்து விசால் அப்படின்ற ஒரு பிராண்டு, இது நம்ம தான் தயாரிக்கிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்யூர் காட்டனு ரொம்ப சூப்பராக இருக்கும். நெக் டிசைன்ஸ்லாம் உங்களுக்கு வந்து பிரம்மாண்டமாக இருக்கும். இதாக இருக்கு பாருங்கள், நம்ம நெக் டிசைன்ஸ்லாம் பிரம்மாண்டமாக இருக்கும். இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னா எக்ஸ்எல் பார்த்தீங்கன்னா 125, டபுள் எக்ஸ்எல் 130 ரூபா. இது ஆக்சுவலாக வந்து ரேட்டு இப்போலாம் கூடியிருக்கு, நம்ம பழைய ஸ்டாக் இருந்தனால இந்த ரேட்டு கொடுக்குறோம். கண்டிப்பான முறையில் ரேட்டு மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஸ்டாக் உள்ள வரை மட்டும் இந்த ரேட்டுக்கு நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே, சூப்பராக நெக் டிசைன் சூப்பராக இருக்கும். 3 மீட்ரு பிட்டு சுடிதார் கட்டிங் கம்பல்சரியாக உங்களுக்கு வந்து பாக்கெட் வந்துடும். ஓகேவா? இந்த மாதிரி பாக்கெட் கம்பல்சரியாக வந்துடும். இது ஒரு டிசைனு, டிசைனை பொறுத்தளவு உங்களுக்கு பஞ்சமே இல்லாமல் நம்ம வந்து தச்சு கொடுத்துருவோம். இதாக இருக்கு பாருங்க, சூப்பராக இருக்கா? இது உயரம். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால் பகுதி உங்களுக்கு பாதத்துக்கு கீழே இருக்குது பாருங்க, உயரம் ஷோல்டர்லேருந்து அந்த அளவுக்கு வந்துடும். சூப்பராக இருக்கு, பாக்கெட் வந்து. இது ஒரு டிசைன், நூற்றி 130, 135. இது டாமண்ட் மாடல், சூப்பராக இருக்கும். டிசைன் பார்த்தீங்களா எந்த அளவுக்கு நம்ம டிசைன் பண்ணி கொடுத்துருவோம். டைட்டானிக்னு எதுக்குன்னா அது கப்பல் மாதிரி இருக்கும், டைட்டானிக் கப்பல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி. அதனால தான் நல்ல விஸ்தாரமாக இருக்கும், பெரியவங்க கனத்தவங்க யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. இது பார்த்தீங்கன்னா ஜிப் மாடல், பிளாக் ஜிப்பே வந்துடும் உங்களுக்கு, ஒயிட் இல்லை பூரா பிளாக்கு, உங்களுக்கு வந்து நல்ல கேரண்டியாக இருக்கும் ஜிப்பு. சூப்பராக இருக்கும் ஜிப் மாடல்லாம். இதுவும் ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்ன அப்படின்னா வியாபாரிகள் எங்களுக்கு மொத்தமாக வேணும் அப்படின்னா கண்டிப்பான முறையில் நீங்கள் பேலா துணியாக எடுத்துக்கலாம். அதே பேல் நீங்கள் எங்கள்கிட்டயே கொடுத்துருங்க, நாங்களே உங்களுக்கு தச்சு கொடுத்துருவோம். தையக்கூலி மட்டும் நீங்கள் தனியாக கொடுத்தா போதும். ஓகேவா? டபுள் ஆப்ஷன், உங்களுக்கு நைட்டியாக வேணும் அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம். அதே நேரத்தில் எனக்கு நான் பேலா எடுத்துக்கிறேன்ப்பா துணி என்ன ரேட்டு அப்படின்னு கேட்டு வாங்கிட்டு இந்த துணிக்கு வந்து நீங்களே தச்சு கொடுத்துருங்க என்ன ரேட் அப்படின்னா தையக்கூலி ஆட் பண்ணி கொடுத்துரும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் விசேஷமே இல்லை. ரெண்டு மூணு நாள் டைம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எந்த பேல் எடுக்கிறீங்களோ அந்த பேல் நாங்கள் தச்சு கொடுத்துருவோம். சரியா? இது வருண்ஜோதி நைட்டி, இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 165 ரூபா. துணி சூப்பராக இருக்கும், டபுள் எக்ஸல், எக்ஸல் வந்தால் ஒரு 5 ரூபா குறையும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. சூப்பராக இருக்கும், மாடல் டிசைன்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். மாஸ்கோட வந்துடும், டிசைன்ஸ் நிறையா இருக்கு. வருண்ஜோதி நைட்டி அப்படி நீங்கள் கேட்டீங்கனாலே உங்களுக்கு கொடுத்துருவான், நல்ல நேமில் போயிட்டுருக்கு, துணி நல்லா இருக்குன்னு எல்லோரும் ரிப்பீட் திரும்ப 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 வாங்கிக்கிட்டே இருக்காங்க. ஓகேவா? செம்மையாக இருக்கும், எக்ஸ்போர் கிளாத் காத்தன் சூப்பராக இருக்கும். நைட்டி நிறைய வந்து வெளிநாடுகளுக்கும் போயிட்டு இருக்கு. சரியா? அந்தமான், ஸ்ரீலங்கா, சிங்கப்பூர், மலேசியா எல்லா ஊருக்கும் நம்ம தயார் பண்ணி கொடுத்துருக்கோம். அடுத்து நீங்கள் பார்க்குறது வந்து குஜிலி நைட்டி, இதோட ரேட் வந்து 165 ரூபா தான், ரொம்ப சூப்பராக இருக்கும். குஜிலியிலே ரொம்ப தரமான நைட்டி கிளாத், சூப்பராக இருக்கும்.
இதிலே ரேட்டு கம்மியும் வருது, 140 150 எல்லாம் வருது. அதோட மெட்டீரியல் வேறு மாதிரி இருக்கும், இதோட மெட்டீரியல் வேறு மாதிரி இருக்கும். இதில் இருக்குது, எல்லா மாடல் இருக்குது, பைப்பிங்கு டைட்டானிக் எல்லாமே போட்டிருக்கோம். இந்த மாதிரி நைட்டிக்கு டிசைனிங் பண்ணுறதுக்குன்னே நம்ம வந்து ஒரு ஆள் வச்சுருக்கோம், சரிங்களா, டிசைனர்னு சொல்லி. அவங்க வந்து மாடல் மாற்றிட்டே இருப்பாங்க. ஓகே, சூப்பராக இருக்கு பாருங்க. நெக்ஸ்ட் சைடு எப்படி கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நைட்டியெல்லாம் நீங்கள் வந்து வருண்ஜோதி கடையில் மட்டும்தான் வாங்க முடியும். அந்த அளவுக்கு உங்களுக்கு டிசைன்ஸ் கொடுத்து கொடுக்கும். இங்கே பாருங்க, சூப்பராக இருக்கும், பிரமாதமாக இருக்கும். இது ஜிப் மாடலு, இந்த மாதிரி ஜிப்பு இருக்குது. உங்களுக்கு வந்து மதர் நைட்டி எல்லாமே நம்மள்கிட்ட இருக்குது, சூப்பராக இருக்கும். இதுதான் குஜிலி நைட்டி, இதில் வந்து நிறைய மாடல் இருக்குது. இது ஆள ஒரு மாடலு, சூப்பராக இருக்கும், துணி சூப்பராக இருக்கும், யாரு பிரமாதமாக இருக்கும். மெயினாக வந்து உங்களுக்கு ஸ்டிச்சிங் நல்லாயிருக்கும், கேரண்டியாக நாங்கள் சொல்லுவோம். ஓகேவா, எல்லாருமே அசந்து போகிற ரேட்டில் தான் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி கெட்டு கெட்டாக வந்துடும். ஓகே, கெட்டுக்கு 5 பீஸு, 1, 2, 3, 4, 5, 6 பீஸு, 5 பீஸு. இந்த மாதிரி 2 ஐட்டம், 1/2 டஜன் 1/2 டஜன் போட்டிருப்போம், 5-5 பீஸும் போடுவோம். இது 6 பீஸ் இருக்குது. இது 5 பீஸ் உள்ள கட்டு. துணியெல்லாம் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி டிசைன் பாருங்க, இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் நம்மள்கிட்ட வரும். மாடலுக்கே காசு பார்த்தோன்னே எடுத்துருவாங்க. வியாபாரிகளுக்கு சொல்கிறேன், நீங்கள் வீட்டில் வியாபாரம் வச்சு பார்க்கணும் அப்படின்னா பெண்களுக்கு ஒரு சிறந்த சூப்பரான ஒரு வியாபாரம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி லாக்டவுன் பீரியட்லாம் முடிஞ்சு ஒரு நார்மல் ஸ்டேஜுக்கு வரும்பொழுது இந்த ஜவுளி தொழில் தான் எல்லாத்துக்கும் கை கொடுக்கும். சரி, இந்த ஜவுளி தொழில் தான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே கை கொடுக்கும். அதனால் வீட்டில் உட்காந்து நம்ம என்னடா செய்கிறோன்னு யோசிக்கிற பெண்கள் தயவுசெய்து இந்த பிஸ்னஸை எடுத்து பண்ணுங்கள். எங்கள்கிட்ட 3000 ரூபாய்க்கு மேலே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டாலே உங்களுக்கு ஹோல்சேல் ப்ரைஸ்லேயே நம்ம கொடுத்துறோம். ஓகேவா, நீங்கள் உங்கள் சொந்தம் வந்தால், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், இவங்களுக்கு நீங்கள் சேல்ஸ் பண்ணாலே போதும், டெய்லி 500 அசால்ட்டாக சம்பாதிச்சிடலாம். ஓகே, நல்ல ஆர்வம் இருந்தால் 6 மாதத்தில் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மேனாக மாறிடலாம். செம்ம கலெக்ஷன்ஸு இது, ஏன்னா இது வந்து உணவுப் பொருள், இது கெட்டு போகிற பொருள் கிடையாது. இன்றைக்கிலாம் நாளைக்கு விற்றுரும், அவ்வளோதான். தாராளமாக அந்த தொழில் எடுத்து பண்ணலாம். நாங்கள் இந்த மாதிரி சிம்பிளாக தான் நாங்கள் வியாபாரம் பார்த்தோம். பைக்கில் வச்சு ஒரு 10 பீஸ், 20 பீஸ், 50 பீஸ்னு வச்சு தான் வியாபாரம் பார்த்தோம். இன்றைக்கி ஓரளவு வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கிறோம், சரிங்களா. உங்களுக்கு வியாபாரிக்கு நம்ம கொடுக்குற ரேஞ்சுக்கு வந்துக்கிட்டு இருக்கோம். அது மாதிரி நீங்களும் வரலாம். ஆர்வமும் நீங்கள் போடுற உழைப்பும் தான் முக்கியம், சரியா. சம கலெக்ஷன்ஸு, சூப்பர் டிசைன்ஸு நிறைய இருக்குது, நிறைய நிறைய மாடல் இருக்குது. அடுத்து பாவாடை கலெக்ஷன்ஸு நான் காமிக்கிறேன், அதுவும் நம்ம சொந்தமாகவே தயார் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ பூரா நம்ம பாவாடை கலெக்ஷன்ஸ் காட்ட போகிறோம், சூப்பராக இருக்கும். மங்கை பாவாடை எல்லாமே லோ ரேஞ்சிலேருந்து உங்கள் ஹை ரேஞ்ச் வரைக்கும் இருக்குது, நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். எங்கள்கிட்ட ஒரு ஸ்பெஷல் என்னென்னா, 25 பீஸ் கட்டாக வரும். நீங்கள் அப்படியே எடுக்கணும்னு அவசியம் இல்லை, 5 பீஸ் 10 பீஸ் எடுத்துக்கலாம், ஹோல்சேல் ப்ரைஸில் கொடுத்துருவோம். இப்போ நீங்கள் பார்க்குற இன்ஸ்கர்ட் வந்து வெறும் 65 ரூபா ரேஞ்சில் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் 5 பீஸ் 10 பீஸ் கட்டாகவே நீங்கள் எடுத்துக்கலாம். 25 பீஸ் தான் கட்டாக வரும், நம்ம அப்படி கொடுக்கல. 5, 10 இப்படி நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கலாம், சரியா. விற்று பார்த்துட்டு அதுக்கப்புறம் நல்லா இருந்தால் மட்டும் நீங்கள் திரும்ப அதை எடுங்க, சரியா. உங்கள் முதலீட்டை நீங்கள் முடக்க வேணாம், சரியா. இந்த இருக்குது, இது 80 ரூபா, முதல் காமிச்சா 65 ரூபா, இது 80 ரூபா. மங்கை பாவாடை சூப்பராக இருக்கும். இதில் 7 பாட்டு 8 பாட்டு 2 சைஸ் இருக்குது. இல்லை, இந்த மாதிரி கட்டு இருக்குது, அதை நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா 82 ரூபா, அதுலேருந்து 2 ரூபா வித்தியாசப்படும். 1 ரூபா 2 ரூபா கூடுனாலும் அதுக்கு உண்டான துணி மெட்டீரியல் ஏதாவது ஒன்று குவாலிட்டி மாறும், சரியா. இந்த இருக்குது பாருங்கள், இதோட ரேட் 82 ரூபா. இந்த மாதிரி 5 பீஸ் 10 பீஸ் கட்டாகவே வந்துடும், எல்லாத்துலேயும் ஓவரலாக கம்பல்சரியாக இருக்கும். இது 85 ரூபா 85. இப்போ பார்த்தீங்கன்னா 80, 82, 85 இவ்வளோ தான் வித்தியாசம். அப்போ நாங்கள் எந்த மாதிரி நுணுக்கமாக எவ்வளோ லாபம் வச்சு விற்கிறோன்ற இதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். கம்மியான ப்ராஃபிட் தான், ஓகேவா. இது பார்த்தீங்கன்னா 95 ரூபா பாருங்கள், சூப்பராக இருக்குது, சுருங்காது, சாயம் போகாது. இந்த பாவாடை வந்து 96 ரூபா மங்கை.
இதுவும் நம்ம சொந்தமாகவே தச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த யூனிட்டே நான் காமிக்கிறேன், சரியா? நூற்றி அஞ்சு அடுத்து நூற்றி அஞ்சு நூற்றி பத்து பிரம்மாமா இந்த மாதிரி கெட்டு கெட்டால் வந்துடும். தாராளம் பார்த்துருக்கலாம். கெட்டில் எல்லா கலரும் கலந்துருக்கும், சரியா? சின்ன கட்டு இருக்குது, பெரிய கட்டு இருக்குது, அஞ்சு பீஸு, பத்து பீஸ் இப்படி நீங்கள் எடுத்துக்கலாம். நாலு ரகத்தை எடுத்துகிட்டு போயிட்டு வச்சு நீங்கள் எது விற்கிதோ அதை திரும்ப எடுக்கலாம். நீங்கள் ஒரே ரகம் இருபத்தஞ்சி பீஸ் எடுத்து போய் அதில் போய் சரியாக விற்கல அப்படின்னா நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி பண்ண வேண்டாம். ஒரு அஞ்சஞ்சு பீஸ் எடுத்துகிட்டு போங்க சாம்பிளுக்கு. நல்லா இருந்தால் மட்டும் நீங்கள் அடுத்து அந்த ரிப்பீட்டு திரும்ப எடுக்கலாம், ஓகேவா? ஏன்னா நிறைய ரகம் இருக்குது, ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு மாதிரி போகும், அதை நீங்கள் பார்த்துக்குங்க, சரியா? இல்லைனா இதுதான் உங்களுக்கு விற்கும் நான் கேரண்டி கொடுக்க முடியாது. ஒவ்வொரு ஏரியா பொறுத்து லோ ரேஞ்சு ஹை ரேஞ்சு இந்த மாதிரி மாறி மாறி விற்பனை ஆகும், அதை நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க, ஓகே? சொல்லுங்கள். இப்போ வந்து நம்ம நைட்டி யூனிட்டில் வந்து நம்ம என்னென்னலாம் நைட்டியெல்லாம் எப்படியெல்லாம் தச்சோன்றத பார்த்தோம். உண்மையிலே ரொம்ப கம்மியான ரேட்டில் நம்ம சொந்தமாக தயார் பண்ணி இதை சேல்ஸ் பண்ணுறோம். சொந்தமாக தயார் பண்ணுறதால நம்ம இந்த ரேட்டு கொடுக்க முடியுது. உண்மையிலே ரேட்டு ரொம்ப கம்மியாக இருக்கும். நீங்கள் நாலு இடத்துல விசாரிச்சுட்டே எடுக்கலாம். வியாபாரிகளுக்கு ஸ்பெஷலான ஒரு நைட்டி கலெக்ஷன்ஸு, ஸ்பெஷலான ரேட்டு அப்படின்னே சொல்லலாம். தொடர்ந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வருது, நீங்கள் ஆன்லைன்லேயே வாங்கிக்கலாம், நேரடியாக வந்து வாங்கிக்கலாம். தேங்க்யூ, பாய்.